ட்ரான்ஜெண்டர்ஸ் ரீசெண்ட் டைமில் இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய கொஷின் ரெய்ஸ் ஆகிட்டே இருக்கும் எப்படின்னா இவங்களே இவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா இல்லை என்ன தான் நடக்குது இவங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த கொஷின் இருக்கும் அதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண தான் நான் வந்திருக்கேன் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே தெரியும் பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் குரோமோசோம்ஸை வந்து நம்ம பாடியில் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் குரோமோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதில் ஃபார்ட்டி ஃபோர் குரோமோசோம்ஸ் என்னென்னா வந்து ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது எப்படி சொன்னால் பேராகவும் சொல்லலாம் டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த டுவெண்ட்டி டூ பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸ் சொல்லுவாங்க அந்த லாஸ்ட் ஒன் பேர் இருக்குல்ல அந்த குரோமோசோம் வந்து அல்லோசோம்ஸ் ஆர் செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க இந்த செக்ஸ் குரோமோசோமில் எதனா மியூட்டேஷன் நடந்தால் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு எக்ஸ் எக்ஸ் அப்படின்னா ஃபீமேல் பேபியாகவும் எக்ஸ் ஒய்னா மேல் பேபியாக அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஃபஸ்ட்டு மேலாக தான் பிறப்பாங்க எக்ஸ் ஒயின்ற ஒரு குரோமோசோமில் தான் அவங்க இருப்பாங்க ஆனால் அந்த ஒய் குரோமோசோமில் எதுனா மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அவங்க வளர 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 அவங்க கேர்ளாகவே அவங்கள கன்சிடர் பண்ணிப்பாங்க அவங்க மனசு ஃபுல்லாக அவங்க பிஹேவியர் சேஞ்சஸ் எல்லாமே கேர்ளாக இருக்கும் இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு ஃபோர் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் லிட்டில் பிட் சேஞ்சஸ் அவங்க மனசில் தோணிகிட்டே இருக்கும் செகண்ட்ரி காசுன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் பிரெயினில் வந்து பெட் நியூக்ளியஸ் ட்ரேயாட்டா டெர்மினாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் கண்ட்ரோல் ஆர்னல் கண்ட்ரோல் இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மெயினான பிளேஸ் அதுதான் அங்கே எதனா இஷ்யூஸோ எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க டிரான்ஸ் மேனாகவும் டிரான்ஸ் விமனாகவும் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது எதுக்குமே அவங்க ஒன் பர்சன் கூட காரணம் கிடையாது அவங்களோட பாடி சேஞ்சஸோ அவங்களோட ஹார்மோல் சேஞ்சஸ்ஸு அவங்களோட மியூட்டேஷன் இஷ்யூஸு இதனால் மட்டும்தான் அவங்க டிரான்ஸெண்டராகவே மாறுறாங்க ஆனால் இதை அக்செப்ட் பண்ணுறது சொசைட்டி அக்செப்ட் பண்ணாது ஃபேமிலி இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க என்னடா இது இவங்களா அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சீப்பாக ட்ரீட் பண்ணுவாங்க அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி தள்ளி போகிறது எல்லா விஷயமும் தொடர்ந்து இந்த சொசைட்டியில் நடந்துகிட்டே தான் இருக்குது மனுஷனை மனுஷனாக மதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க தவிர அவங்கக்கிட்ட வந்தால் கிட்ட பேசுனா அவங்கள வந்து ஒரு மதிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஜாப் செக்யூரிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அவங்களாம் போனால் கொஞ்சம் வேலை கூட கொடுக்க மாட்டாங்க எப்படின்னா அவங்களும் படிச்சிருப்பாங்க எம்ஃபில் படிச்சிருப்பாங்க படிச்சிருப்பாங்க நிறைய டிகிரிஸ் கோல்டு மெடலிஸ்டா இருப்பாங்க இவ்வளவும் இருந்தும் அவங்களுக்கான கரெக்டான கிடைக்கிறதே கிடையாது ஒரு போனா ரெண்ட்டு கொடுப்பாங்க இவங்க தனித்தனியாக இவங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போனா ரெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க நீங்களா ஐயோ உங்களுக்குலாம் ரெண்ட் இல்லமா அப்படியே அவங்களுக்கு கொடுத்தாலும் நார்மலாக ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு ரெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ரெண்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் ரெஸ்ட் ரூம்ஸ் எடுத்தாலே ஒரு பெரிய இஷ்யூஸாக இருக்கும் ஃபீமேல் மேலுன்ற ரெஸ்ட் ரூம்ஸை தான் நம்ம பார்த்துருப்போம் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ஒரு ஸ்பெசிஃபைடான ரெஸ்ட் ரூம்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடையவே கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து ப்ராஸ்டியூட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க ப்ராஸ்டியூட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்துகிட்டே தான் இருக்குது ரெஸ்பெக்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனுஷனை மனுஷனாக மதிங்க வேறு எதுவுமே தேவை கிடையாது அவங்களும் நம்மளோட சக மனுஷங்க தான் ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அவங்க வந்தால் ஒரு மாதிரி நகுந்து போயிட்டு அவங்கள மனசளவு கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு அவங்கள பிடிக்கலையா அப்படியே விட்டுருங்க அதை தவிர அவங்கள போட்டு கலாய்க்கிறது கிண்டல் பண்ணுறது அவங்க போனால் வந்து ஒரு மாதிரி பண்ணுறது கைத்தட்டி காமிக்கிறது இந்த விஷயம்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க ஸோ ரெஸ்பெக்ட் ஆல் லவ் ஆல் சர்வ் ஆல் பை